பாடலை 127வது பாடலை பாடும். ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையில் என்னை நடத்தும் என்கிறதான பாடலை பாடும். ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையில் நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும் ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பேர என்னை நடத்தும் Thank you.
சீடரை மீட்க மாட்டிரோ. 125வது பாடலை பாடும். வருவாய் தருளும் இதுவே கட்டின வீடும் நிலபொருளும் என்கிறதான் இந்த பாடலை பாடுவோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கிறதான் இந்த சூழ்நிலை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பணத்தை மட்டுமே நாம் காணிக்கையாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கேட்பதெல்லாம், உன் இருதயத்தை எனக்குத்தா, உன்னை எனக்குத்தா என்று சொல்லி இந்த காலவேளையிலே இந்த யூடியூப் வாயிலாய் எங்களை கண்டுகொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன சொன்னால், நாம் அநேக நேரத்தில் நாம் பணத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளையிலே நாம் ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வருவோம். என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் சின்ன இருதயத்தை கொடுக்கிறேன், என்னுடைய முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காலவேளையை அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. ஒருவேளை இங்கு அமர்ந்திருக்கிற நாமும் யூடியூப் வாயிலாய் கண்டு கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணிக்க நினைப்பீர் என்று சொன்னால், ஒரு கணம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, மகிமையுள்ள பிதாவே, இந்த கடைசி நாட்களை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உலகம் அழிகிறதான இந்த தருவாயிலே தாவுப்பனே,
விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த சூழ்நிலையில தாப்பனே. அன்பின் ஆண்டவரே, தாப்பனே, நீர் வந்ததான நோக்கம் ஆண்டவரே எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக. ஆனால் நாங்களோ தாப்பனே உலகத்திலும் உலகத்தின் உள்ளவைகளையும் நாங்கள் இச்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நேசிக்காதவர்களை தாப்பு நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறீர் என்று சொல்லி தகப்பனே அந்த பரலோகத்தில் ஒரு கணம் அன்றைய தகப்பனை நினைவு கூர்ந்து அன்றைய அந்த உயரமான அந்த சிங்காசனத்தை விட்டு தகப்பன இந்த தாழ்வான அந்த பூமிக்கு வந்தீங்க. அன்றைய எங்களை நோக்கி ஓடி வந்தீங்க, நாங்கள் ஓடினோம். ஆனாலும் தகப்பனே அன்றைய தகப்பனே உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி தகப்பனே அந்த கல்வாரி சிலுவையில் நீங்கள் உங்களுடைய ஜீவனையும் உங்களுடைய ரத்தத்தையும் எங்களுக்கு ஆய் கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்போதுமாய் சுவாமி ஒரு தீர்மானத்தோடு உங்கள் சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. நாங்களும் நேசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தையும் உடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் ஓடின நாட்கள் போதும் ஆண்டவரே, இனியும் தாப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் ஆண்டவரே. இந்த காலவெளியுமாய் தாப்பனே அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறோம். ரட்சிப்பும் விடுதலையும் கொடுக்கிறதான தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, இந்த சாபமானது உலகத்திலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அழிந்து போகிறதான அந்த உலகத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தாப்பனே நாங்களும் ஆண்டவரே உம்மோடு யுகயுகமாய் வாழ்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, நன்மைகளை கிறிஸ்துவின் வழியாய் ஜீவிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம், 118வது பாடலை பாடுவோம். தேவ கிருபையே என்று உள்ளது என்பதான பாடலை பாடுவோம்.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆதியிலே உலகத்தை படைத்த தெய்வம் இந்த ஓய்வு நாளையும் படைத்து மனிதர்களாகி எங்களை ஓய்ந்திருக்கவும் மன மகிழ்ச்சி அடைவோம், பரிசுத்தம் அடைவோம், ஆசீர்வாதமாகவும் இந்த நாளை நீ கூட்டி கொடுத்துக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய கிருபையாலே நீர் எங்களை வழிநடத்தி பாவிகளாகிய நாங்கள் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைகிற போது எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பலப்படுத்தி உம்முடைய நாமம் மகிமைக்கென்று இந்த ஆராதனை செய்து முடிக்க நீர் கிருபை அளிக்க வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே அநேக நாடுகளில் அநேக இடங்களில் ஆண்டவரே பலவிதமான நோய்கள் வந்து மக்களை தாக்குகிற வேளையில் ஆண்டவரே படைத்த தெய்வம் உமக்கு நிச்சயமாக தெரியும், அதை கட்டுக்குள்ளாக கொண்டு வர நிச்சயமாக இந்த பிள்ளைகள் அவதிப்படாத படிக்கு நீர் உண்டாக்கின இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்துள்ள வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இவைகளுக்கு நாங்கள் உமக்கு விரோதமாக ஏதாகிலும் பாவங்கள், குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் செய்திருப்போமானால் தகப்பனே, ஆதி காலத்திலே முற்பிதாக்களுக்கு அநேக பாவங்களை மன்னித்து மீண்டுமாக உம்முடைய நகரத்தை நோக்கி செல்லுகிற பாக்கி தந்தது போல ஆண்டவரே, அடியார்களாகி எங்களுக்கும் அந்த பாவங்களெல்லாம் மன்னித்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுகுணமாக பலவீனமாக கண்ணீரோடும் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவரே மனம் இறங்கி அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருந்து உம்முடைய ஆவியானது கொண்டு பலத்தை கொண்டு உம்முடைய நாமம் மகிமைக்கென்று செய்து முடிக்க கொடுக்கிற சத்தியங்களையும் வாசிக்கப்படுகிற வேதங்களையும் ஜெபிக்கிற ஜபங்களையும் நீர் அங்கீகரித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தரும் ஏற்படும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, ஆமென். அமே ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தும் தேவனுடைய வசனங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து கேட்பதிலும் எனக்கு மிகுந்த சந்தோஷம். பல பேர் வித்தியாசமாக நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் இதை பற்றி மொபைல்லையோ இன்டர்நெட்லேயோ வாசித்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வியாதியானது உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கிறது. நேத்துடைய தினத்தில் யுவான் பட்டணத்தில் இன்னும் புதிய கேஸ் எதுவும் இல்லை என்று நான் வாசித்தேன். அப்படி இருந்தாலும் உலகம் முழுவதும் இந்த வியாதியானது பரவி கொண்டிருக்கிறது. சிலவர்கள் சொல்கிறார்கள் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்கா தேசத்தில் மாத்திரம் 22 லட்சம் பேர் மரிப்பார்கள் என்று. இன்னும் சிலவர்கள் சொல்கிறார்கள் உலகம் முழுவதும் இந்த வியாதியானது பரவி முடிகிற சமயத்தில் 62 கோடி மக்கள் இறந்திருப்பார்கள் என்று. இது உண்மையா பொய்யா என்று உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயமாகவே தெரியும், நம்மளுடைய தேவன் நல்லவர், நம்மளுடைய தேவன் வல்லமையானவர், நம்மளுடைய தேவன் வாக்கு மாறாதவர் என்று நமக்கு நிச்சயமாகவே வேதம் தெளிவாக கூறுகிறது. அதை மாத்திரம் நாம் நம்பி கடந்து செல்வோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது தேவன் அவர்களை வல்லமையாக நடத்தி வந்ததை நாம் வாசிக்கின்றோம். அந்த வனாந்திரத்தில் அவருடைய கூடாரங்களை போட்டு அவர்கள் கோத்திரம் கோத்திரமாக வசித்து கொண்டிருக்கும் போது மோசியிடம் ஒரு முறை தேவன் அவருடைய வாஞ்சியை கூறுகிறார். அது வேதத்தில் யாத்ராகாமம் 25:8 நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அந்த வசனம் என்ன கூறுகிறது என்று பார்க்கும்போது தேவன் அவருடைய பிள்ளைகள் மத்தியில் வசிக்கணும் என்று வாஞ்சியாக இருக்கிறதை கூறுகின்றார். கூடாரங்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஸ்தலம், தேசத்தின் மத்தியில் அவருக்கு ஒரு இடம், குடும்பத்தில் அவருக்கு ஒரு பங்கு, முக்கியமான ஒரு பங்கு. தேவனுடைய ஸ்தலத்தை கட்டி அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணார்கள் என்று பார்க்கும்போது அவருடைய ஸ்தலத்தை சுற்றி அவருடைய கூடாரத்தை போட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் 99வது சங்கீதத்தில் நோய்களை பற்றியும் அழிவை பற்றியும் தீமையை பற்றியும் வியாதியை பற்றியும் அவர் கூறுவதை நாம் வாசிக்கின்றோம்.
91வது சங்கீதம். ஆனால் அந்த சங்கீதத்தில் தேவன் எப்படி அவருடைய பிள்ளைகளை, எப்படி அவருடைய குடும்பங்களை, எப்படி அவருடைய சபையை காத்து கொள்வார், கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல் தேவன் அடைக்கலமாகவும் தேவன் காவலாகவும் தேவன் அவருடைய சபையும் குடும்பத்தையும் அவருடைய கரங்களை ஏந்தி கொண்டு இருப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். விசேஷமாக 91வது சங்கீதத்தில் நம் வசனங்கள் 9, 10, 11 வாசித்து தியானிப்போம். 9வது வசனத்தில் வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். 91:9 வசனத்தில் நாம் என்ன வாசித்தோம் என்று பார்க்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நாம், நீங்களும் நானும், நம்மளுடைய குடும்பமும் சபையும் அவரே தஞ்சம் என்று கூறும்போது, அவரே நம்மளுடைய கோட்டை என்று நாம் தேடும்போது, அவருடைய பிரசனம் கூடாரம் சந்ததி நாம் அந்த இடத்தில் இருப்போம் என்று வாஞ்சியோடு கூறும்போது, தேவன் நம்மளை பாதுகாப்பார் என்று பார்க்கின்றோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், ஆசீர்வாதமான ஒரு காரியம். தேவன் இருக்கிற இடத்தில் நீங்களும் நானும் இருப்போம் என்று தீர்மானிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் ரவும் பகலும் இருப்போம் என்று நாம் தீர்மானிக்கும் போது, தேவனோடு நாம் சமயத்தை செலவழிப்போம் என்று தீர்மானிக்கும் போது, அப்பொழுது நமக்கு அவர் கோட்டையாக அடைக்கலமாக இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான விசுவாசிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை ஒருமுறை ஒரு நாள் வாசித்திருக்கக்கூடும். இந்த சமயத்தில், இந்த கொடுமையான சமயத்தில், இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ, ஒருவேளை 1 அதிகாரமோ 2 அதிகாரமோ தினமும் நீங்கள் வாசித்து கொண்டிருப்பீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அதிகமாக சமயத்தை செலவழித்து நீங்களும் நானும் வேதத்தை தியானித்து அதை நாம் இருதயத்தில் ஒழித்து வைக்கும் போது தேவன் நமக்கு பலத்தை கொடுப்பார். அது என்னன்னு தெரியல பாருங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை பார்த்துருக்கக்கூடும். முழங்கால் போட்டு நீங்கள் எவ்வளோ வருத்தமாக இருந்தாலும் சரி, எப்படி சோர்ந்திருந்தாலும் சரி, எப்படி பலவீனமாக இருந்தாலும் சரி, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சோ 10 நிமிஷம் கழிச்சோ நாம் ஏந்திரிக்கும் போது பலனடைந்து வித்தியாசமாக சமாதானத்தோடு ஏந்திருக்கிறத நீங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரர் சொல்கின்றார், நீங்களும் நானும் உங்களுடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று வாஞ்சிக்கும் போது அந்த ஆசீர்வாதம், அவர் நமக்கு ஒரு பலனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 91:10 வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது என்று வாசிக்கின்றோம். ஆகையால் என்று சொல்லும் போது, அதனால், எதனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கணும் என்று வாஞ்சித்ததனால்,
இதனால் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்ததினால் இதனால் நீங்களும் நானும் முழங்காலில் அதிகமான நேரத்தை செலவழித்ததினால் அதனால் வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. வாதையை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் இல்லைங்களா? சிலவங்க கேட்குறாங்க என்கிட்ட, இந்த வியாதியானது கொரோனா வைரஸ் அந்த வியாதியானது கடைசி கால வாதையோ? ஒரு பயம், ஒரு கேள்வி. இந்த வியாதியானது அந்த வாதையில் வராது என்று உங்களுக்கும் எனக்கும் தெளிவாக வேதம் சொல்கிறது. ஆனால் எந்த வாதை இருந்தாலும் சரி, இந்த வாதை இருந்தாலும் சரி, இன்னொன்று இதுக்கு மேலே பெருசாக வந்தாலும் சரி, இந்த வாதையானது நம்மளுடைய கூடாரத்தை அணுகாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் தேவன் உங்களை சுற்றி என்னுடைய சுற்றி ஒரு வேலியை அடைத்து வைத்துறார். அந்த வேலியை தாண்டி எந்த வியாதியும் சரி, எந்த தீங்கும் சரி, எந்த அம்பும் சரி, எந்த அழிவும் சரி, அந்த வேலியை தாண்டி ஒருபோதும் நம்மளை இந்த வாதியானது, இந்த அழிவானது நம்மளை கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. 1992 ஜூலை மாதம் என்னுடைய படிப்பை கல்லூரியில் முடித்துட்டு முதலாவதாக சூரத் பட்டணத்தில் ஊழியத்துக்கு ஆங்கில திருச்சபை போதகராக என்னை அனுப்புகிறார்கள். ஒரு வீடு பார்த்துட்டு மனைவியை நான் கொண்டு போகிறேன். இரண்டு பேருக்கும் இதுதான் முதல் தடவையாக போதகராக இருக்கிறது ஒரு வாய்ப்பும். ஊழியத்தில் இதான் முதல் தடவையாக நாங்கள் தொடங்குகின்றோம். ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் நாங்கள் அந்த வீடை பார்த்து அதை நாங்கள் நன்றாக போய் இருந்து கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி இருக்கும்போது டிசம்பர் மாதம் ஒரு பயங்கரமான காரியம் நம்ம தேசத்தில் நடக்கிறது. அயோத்தியா பட்டணத்தில் பாப்ரி மஸ்ஜித்தை இடிச்சிடுறார்கள். டிசம்பர் மாதம் நாங்கள் போய் ஒரு 2-3-4 மாதத்தில் பெரிய கலவரம். சூரத்தோ இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சில முஸ்லிம் மக்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் ரொம்ப சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பட்டணமே எரிஞ்சு கொண்டிருக்கிறது. மும்பை பட்டணம் வந்து எரிஞ்சு அழிஞ்சு கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். எங்கள் வீட்டில் சுற்றி தீங்கும் அழிவும் சாவும் தினமும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் வீட்டில் இருந்து நம்ம அட்வென்டஸ் கேம்பஸ் ஆஸ்பத்திரி, அந்த சபை, அந்த பள்ளிக்கூடம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர். அந்த பெரிய கேம்பஸில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். 1000-கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. 100-கணக்கான பேஷண்ட்ஸ் இருக்கிறார்கள். வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் அந்த வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் தெளிவாக தேவனை பார்த்தோம். அந்த கேம்பஸை சுற்றி, எங்களுடைய வீட்டை சுற்றி 100 மீட்டரை சுற்றி ஒரு சேதமும் இல்லாமல் நாங்கள் ஆச்சரியமாக அந்த காரியத்தை பார்த்தோம். 100 மீட்டர் இந்த புறமும் சரி, இந்த புறமும் சரி, அந்த அழிவானது அந்த கேம்பஸுக்குள்ளறையோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயோ வரல என்று நாங்கள் சாட்சியாக காண முடிந்தது. கூடாரத்தை அணுகாதம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு கடைசி வாதை அனுப்ப போகிறேன். அந்த ஆட்டுக்குட்டியை நீ வெட்டி அந்த இரத்தத்தை உன்னுடைய கதவில் பூசு. இன்னைக்கு ராத்திரி நான் இந்த தேசத்தை சந்திக்கும் போது, அழிவு மூலமாக சந்திக்கும் போது, அந்த இரத்தத்தை பார்த்தால் உன்னுடைய வீட்டை நான் தாண்டி போவேன் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும்போது, அவரே நம்மளுடைய தஞ்சம் என்று நாம் சொல்லும் போது,
ஐயா நீரே என்னுடைய கோட்டை என்று நாம் கதறி சந்தோஷமாக சொல்லும் போதும் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய உயிர் மேலையும் நம்மளுடைய குடும்பத்து மேலையும் நம்மளுடைய வீட்டு மேலையும் நம்மளுடைய சபை மேலும் அவருடைய இரத்தமானது இருக்கிறதை நாம் பார்க்குறோம். அதனால் வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. அதனால் இந்த வாதையானது உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய குடும்பத்திலையும் இருக்காது என்று தேவன் உறுதியாக சொல்கின்றார். என்னுடைய ஜெபம், நம்மளுடைய திருச்சபை அங்கத்தினர்கள், நவதி தமிழ் சபை திருச்சபை அங்கத்தினர்கள், ஒசூரில் அட்வென்டிஸ்ட் திருச்சபை அங்கத்தினர்கள், எங்கே இருந்தாலும் சரி, என்னுடைய ஜெபம், என்னுடைய நம்பிக்கை என்ன என்று பார்க்கும்போது இந்த வாதை உங்களையும் என்னையும் நம்மளையும் தொடாது. ஏனென்று பார்க்கும்போது அந்த இயேசுவின் இரத்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வீட்டிலையும் நம்மளுடைய சபையிலையும் இருக்கிறதை நான் பார்க்கின்றேன். சங்கீதக்காரர் இயேசு நமக்கு எப்படி விடுதலையும் வெற்றியும் கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு போகும்போது 91:11 நாம் வாசிப்போம். 91:11 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வசனம் சொல்றது அற்புதமாக, தேவன் நம்மளுடைய வழிகளை, தேவன் உங்களுடைய குடும்பத்தை, தேவன் உங்களுடைய பிள்ளைகளை, தேவன் நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவர்களை அனைவரையும் அவருடைய தூதர்களுடைய கையில் கரத்தில் ஒப்பு கொடுப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவ தூதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. தேவ தூதர்கள் நமக்கு ஒத்தாசியாக இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவ தூதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்கள் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். தெய்வ தூதர்கள் வந்து பரலோகத்திலிருந்து செய்திகளை நமக்கு கொண்டாடுறதும் நம்மகிட்ட இருந்து பரலோகத்துக்கு செய்தியை கொண்டு போகிறதுமாக நாம் கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். எதுக்காக இந்த வாதை நம்மளுடைய வீட்டிலையோ நம்மளுடைய வாழ்க்கையோ தொடாது என்று பார்க்கும்போது தேவனுடைய பிரசனம் நம்மளோடு இருக்கிறதுனால், அதுக்கு மேலாக கிறிஸ்துவானவர் தெய்வ தூதர்களை அமைத்து இந்த குடும்பத்தை, இந்த நபரை, இந்த சபைக்கு ஒரு தீங்கும் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். தெய்வ தூதர்கள் இப்பொழுது அந்த காத்துக்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். தேவதூதர்கள் வியாதிக்கு மேல் இருக்கிற அசுத்தமான தேவதூதர்கள் அந்த காற்றுகள் மேலும் சரி, கடல்கள் மேலும் சரி, எல்லாமே தேவதூதர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவானவர் பிதானவர் இந்த குடும்பத்தை, இந்த சபையை, உங்களையும் இணையும் தேவதூதர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களை பார்த்துக்கொள்ளுங்கள், இவர்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள், இவர்கள் அவர்களுடைய காலு கூட ஒரு கல்லில் இடராதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் என்று அவர் கூறுகிறார். தேவதூதர்களோ நம்மளோடு இருக்கிறார்கள். ஆச்சரியமான காரியம், வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை புரட்டும் போது உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, தேவதூதர்கள் எவ்விதமாக தானியல் காத்தார்கள் அந்த குகையில், சிங்க குகையில். ஒரு தேவதூதன் எப்படி அந்த முழு இராணுவத்தை அழித்தார் என்று 185,000 பேரை, 1,085,000 பேரை அவர் கொண்டதை நாம் பார்க்கின்றோம். தேவதூதர்கள் நம்மோடு இருக்கும்போது, கிறிஸ்து நம்மளோடு இருக்கும்போது, அவருடைய வசனம் மூலமாக நீங்களும் நானும் தினமும் பலப்படும் போது, நீங்களும் நானும் குடும்பத்தோடு, நீங்களும் நானும் தனி முறையாக நம்மளுடைய முழங்காலிலிருந்து ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீங்கும் வராது. நீங்களும் நானும்
அவருடைய இரத்தத்துக்குள் இருக்கிறோம். தேவன் நம்மளை காப்பார், தேவன் எல்லாத்தையும் நம்மளை காப்பார். நம்மளுடைய கூடாரத்தையும் சபையும் நம்மளுடைய கைட்டு செய்கிற அவ்வளோ காரியத்தையும் ஆசீர்வதித்து தேவன் நம்மளை இந்த காலகட்டத்திலிருந்து அருமையாக அழைத்து செல்வார் என்று நான் நம்புகின்றேன். பிரியமான சபையார்களே, கிறிஸ்துவின் பிள்ளைகளே, நாம் ஒரு நொடி மாத்திரம் தலைகளை வணங்கி நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளை, சபையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். டாக்டர்ஸ் வித்தியாசமாக சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற 40-70% மக்கள் வரைக்கும் இந்த நோயானது பரவும் என்று. என்ன சொன்னாலும் சரி, யார் எப்படி சொன்னாலும் சரி, உமது வசனம் சொல்கிறதை நாங்கள் நம்பும்படியாக எங்களை நீர் பலப்படுத்தியெல்லாம். கர்த்தாவே, நீரே எங்களுடைய தஞ்சமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கின்றோம். தேவதூதர்களை அமைச்சிடலாம் அப்பா. அவர்கள் சுற்றி எங்களை சுற்றி இருப்பதை நாங்கள் காணும்படியாக, உணரும்படியாக எங்களுடைய மனக்கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று நாங்கள் செவிக்கின்றோம். அந்த தீர்க்க தரிசியானவர் வெளியே வந்து பார்க்கும்போது அவருடைய வேலைக்காரனும் பதஷ்டப்பட்டு, ஐயா, நம்மளை கொல்றதுக்கு பிடிக்கிறதுக்கு பெரிய இராணுவமே வந்திருக்குது என்று சொல்லும் போது தீர்க்க தரிசியானவர், பார்த்ததெல்லாம் உம்முடைய இராணுவத்தை, அதுபோல் கர்த்தாவே எங்களுடைய கண்களை நீர் திறந்து தேவனை மாத்திரம் பார்க்கும்படியாக, அவருடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய வழி நடத்துதல் மாத்திரம் நாங்கள் காணும்படியாக, அவர் சேட்டின் கீழ் நம்மளை வைக்கிறதை மாத்திரம் நாங்கள் உணரும்படியாக எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று ஒரு சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்ளும் ஐயா. அற்புதமாக வழி நடத்தியெல்லாம் கிருபியோடு நீர் எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சின்றாடுகிறோம் பரம்பிதாவே, ஆமென். இந்த நல்ல ஆராதனை முடிவு பாடலாக 108வது பாடலை பாடும், காக்கும் கரங்கள் உண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே என்று பாடலை பாடுவோம்.